എന്നെ അങ്ങ് വാഞ്ഞ പാണ്ട് കേട്ട് ഒരുത്തരും കുറഞ്ഞേക്കാതെ പിന്നാലും കുടിക്കാതെ നിനക്ക് എൻ്റെ പിള്ള വേണം എനിക്ക് എൻ്റെ പിള്ള വേണം. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை மிக அவசரமாக நான் உங்களோட பகிர்றேன். ஒரு தெளிவுபடுத்தலுக்காகவும் ஒரு தகவல் பரிமாறத்துக்காகவும் பகிர்றேன். என்ன சொல்லி சொன்னால், சமூக வலைதளங்களில் வந்து சாதாரணமாக போடுற விஷயங்களை வந்து சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த 2 தினங்களாக சாந்தண்ணா நிலைவை நீங்கள் சமூக வலைதளங்களில் அறிந்திருப்பீங்க. ஊடகங்கள் கூட இதை பெருசான செய்தியாக்கையில் இந்த விஷயத்தை அவர் தொடர்பான காணொலியோட ஊடகவியலாளர் ஏகலிவாணன்னா பகிர்ந்திருக்கிறார் சில ஆதாரங்களோடு. அந்த காணொலியை நான் உங்களுக்கு இணைக்கிறேன். இதில் இப்போ குறைந்திருக்கிறார். அவரே ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு, பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி. நல்லா உடம்பு நல்லா வெண்தாடி முகலாம் நரைச்சி போயிருக்கோம். வந்தார்னா கட்டி பிடிக்கிறப்ப அது ஒரு விபூதி வாசனை தான் இருக்கும் அவர்கிட்ட. அப்படி ஒரு ஆன்மீகம், அவர் ஒரு பெரிய ஆன்மீகம் சாய்பாபா டிவோட்டி. அவர் அப்படியே சாப்பிட்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அவர் ஏற்கனவே வந்து மஞ்ச காமால் இருந்து ஒரு முறை அதே திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவருடைய கொலை வழக்கில் இருந்து 7 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 11 தேதி விடுதலை செய்யப்பட்டவர்களில் இந்தியாவை சேர்ந்த அனைவரும் சுதந்திர நடமாட்டத்துக்கு விடப்பட, இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் ஆகிய சாந்தன், முருகன், ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி சிறப்பு முகாமில் தனித்தனி அறைகளில் அடைக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தீவிரமான உளைச்சல் இப்படியான காரணங்களால் வந்து கடந்த 2 தினங்களாக சாந்தண்ணா அவர்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இப்போ நேற்றிரவு வந்து அவரை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவருடைய அம்மா வந்து 77 வயதுன்ற ஒருவர் தன்னுடைய மகனை இந்த 33 வருட காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. என்னை அங்கே வாங்க வாண்டு கேட்டு ஒருத்தரும் குறைஞ்சிக்காது. என்னாலும் பிடிக்காத எனக்கு என்ன பிள்ள வேணும், எனக்கு என்ன பிள்ள வேணும், நான் என்ற பிள்ளைய பார்க்க வேணும். அதான நீங்கள் யாருமே என்ன குறைஞ்சிக்காதே. ஒரு தாயால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு அரசு தலைவர்களிடமும் இங்கே கடிதங்கள், இங்கே மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல தமிழ்நாடு முதல்வர் ஆளுநர் எல்லோருக்குமே கடிதம் கொடுத்துட்டு காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்று வரைக்குமே அவருக்கு எந்த பதிலுமே கிடைத்ததில்லை. இந்த தெளிவுபடுத்தல மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், கடந்த 8 தேதி சாந்தனவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் நேன் விடலைன்னு சொல்லி. அது தொடர்பான வழக்கில் கடந்த 8 தேதி ஜனவரி மாதம் 8 தேதி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருந்த விஷயம், இவர்களுடைய விடுதலை உறுதிப்படுத்தப்பட்டது போல் இலங்கை வெளிவார அமைச்சு வந்து இவர்களுடைய பயண ஆவணத்தை கொடுத்தா இவர்களை வந்து நாங்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த 4 பேரில் சாந்தண்ணா மட்டும்தான் இலங்கைக்கு போக விருப்பம் தெரிவிச்சிருந்தவர். இப்படி ஒரு மத்திய அரசு தெரிவித்த பிறகும் இலங்கையில் இருந்து வெளிவார அமைச்சால் எந்தவித ஆவணங்களும் அளிக்கப்படையலை. இதை விட சாந்தண்ணாட்ட வந்து ஏற்கனவே பழைய பாஸ்போர்ட்டும் கையில் இருக்கு. அவர் இலங்கை பிரஜை என்ற உறுதிப்படுவதற்கான சகல ஆவணங்கள் இருந்தாலும் 6வது அரசு தலைவர் முன் வந்து வெளிவார அமைச்சின் இந்த கோப்பை வந்து துரிதப்படுத்தி கொடுத்தால் அவரை நாட்டுக்கு அழைச்சி கொண்டு வரலாம். ஆனால் யாருமே இந்த தகவல் போய் சேர இல்லையா அல்லது என்ன காரணம்னு தெரியலை. இதுவரைக்குமே அவர்கள் விடுதலையான நாளில் இருந்து இதை பற்றி ஒரு சொல் யாருமே வாய்திறந்து கதைச்சதில்லை. இது மிக மனவருத்தமான விஷயம்தான். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதோட அந்த அம்மாண்ட வேண்டுகோளையும் நான் இணைச்சிருக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்குமாக இருந்தால், இந்த தாயின் வேதனை உங்களுக்கு புரியுமாக இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களால் ஆன உதவியை செய்ய சொல்லி கேளுங்க. அது தாயகமாக இருந்தானே, தமிழ்நாடாக இருந்தானே, ஏன்னா இந்த தலைவர்களுமே இதை பற்றி கதைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு கைதியை விடுதலை செய்ய சொல்லி கேட்டாங்கிற விஷயம், இது வந்து விடுதலையாகி இருக்கிற ஒரு நபர் தண்டனை காலம் முடிந்துட்டுது, தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதுன்ற வந்து மனிதாபிமான அடிப்படையில் உலகத்தில் எங்கேயுமே நிகழாத உண்டு. என்ன காரணத்துக்காக இது நடக்கப்படுது, என்ன பழி வாங்கலா, என்ன திட்டமிடலா, என்ன எதுவுமே தெரியாதனால எங்களால் அவ்வளோ முயற்சியும் எடுத்துட்டோம், இனியும் எடுக்க தயாராக இருக்கிறோம். மிகவும் மனச்சோர்வும் ஒரு இயலாமை, 3 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். அதே
அவருடைய சகோதரனாகிய நான் கடந்த ஒரு வருடமாக மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறேன். என்னால் நான் அவ்வளவு வேலையும் செய்து பார்த்துட்டேன். இனி இயலாத கட்டம், இதுக்கு மேலே எங்களால் என்ன செய்ய முடியாதுன்ற நிலைமை தான் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்கிறேன். என்று கேட்டால் இதை எழுத்தாக போட்டால் சில சொற்களை வச்சுக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் வந்து அதை சென்றடையாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. சரி, இப்படி ஒரு முயற்சி உங்களோட காணொலி இதை கண்டால் கூட நீங்கள் உங்களோட எல்லாருக்குமே அனுப்புங்க என்று கேட்டால், வாரக்கிழமை இப்போ இது தீர்வு தராத பட்சத்தில் வார திங்களில் இருந்து ஒரு கையெழுத்து விடியாம ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். அதோடு சேர்த்து அம்மா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறா, தான் சாகும் வரைக்கும் தான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்ற ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறா. என்னென்னு சொல்லிச்சுனா, இவ்வளோ ஆலம் போராடிட்டேன், தன்னுடைய உயிரை கொடுத்து தான் அந்த பிள்ளையில உயிரை காப்பாற்றலாமன்ட்டு அதை பறவையில் கொடுக்கலாம் என்ற இதில் சொல்லிக்கொண்டிருக்கிறா. பார்ப்போம், இந்த திங்கள் வரைக்கும் பார்க்குறோம். திங்களுக்கு பிறகு எங்களாலான இந்த தனிப்பட்ட போராட்டம் தான் இதுக்கு தீர்வு தருமே தவிர யாரையுமே நம்பி பிரியோசனம் இல்லை என்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு மேலே அந்த காணொலியை பகிர்ந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.